ரெக்கார்டிங்கில் தான் இருக்கு, ஸ்டார்ட் பண்ணல இன்னும். உள்ளே போட்டோம் போல இருக்கு, எங்கே போச்சு தரலாம், மைக்கு கையிலே மாட்டு. யா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் கழிச்சு நான் அந்த வீடியோ போடுறேன். அண்ட் அந்த அன்பாக்சிங் வீடியோ என்ன அப்படின்னு பார்க்கலாமா? ஏ அது கூட. ஸோ இதுதான் நம்மளுடைய ஹோலிலேண்ட் லார்க் M2 மைக்கு. ஸோ இது வந்து ஒரு ஒயர்லெஸ் மைக் டிரான்ஸ்மிட்டரோடு இருக்குது. இது ஒரு காம்போ பேக். ஸோ இதை பற்றி நம்ம ஃபுல் வீடியோ பார்க்கலாம். அண்ட் ஃபஸ்ட் நம்ம இதை அன்பாக்சிங் பார்க்க போகிறோம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட் இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு கவர் ரேப் கொடுத்துருக்காங்க. இந்த கவர் ரேப் வந்து நான் ஆல்ரெடி கடையில் ஓப்பன் பண்ணிவிட்டேன். நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை கேமராஸ் கூட பார்க்க வாங்கினேன். ஸோ அங்கேயே நான் வந்து ஓப்பன் பண்ணி ப்ராடக்ட் என்ன இருக்குது அப்படின்ற ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்துட்டேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம திறந்த உடனே நமக்கு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் மேனுவல் அத்துக்கி போட்டுருவோம். யூசர் மேனுவல் ஓரமாக வச்சுட்டு நம்மளுடைய மெயின் ப்ராடக்ட் இங்கே தான் இருக்குது. அந்த ப்ராடக்ட் எடுத்து இப்போதைக்கு ஓரமாக வச்சுருவோம். வச்சுட்டு நெக்ஸ்ட் அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஒரு பவுச் ஒரல்ஸ் வந்து நீங்கள் ஒரு பேக்னு சொல்லலாம் அது கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு அப்புறம் பார்க்கலாம். இதுக்குள்ளே என்ன இருக்குது, சிலிகா ஜெல், சரி ஓகே தேவையில்லை. இப்போதைக்கு எல்லாமே ஒரு ஓரமாக வச்சுருவோம். ஸோ அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம பேக் அந்த பவுச்சில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். சம் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க. 1, 2, 3 and 4 ஓட்டிகிட்ருக்கா. ஓகே 3 and 4 அண்ட் ஒரு 2 கேபிள்ஸ் இருக்குது. ஸோ இது என்னென்னு பார்த்துருவோமா, இதை பிரிச்சுருவோம். ஸோ இதை பிரிக்கும் போது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஏர் விண்ட் மஃப்ளர் சொல்லுவாங்க, இல்லை ஏர் நாய்ஸ் கேன்சலேஷன் யூஸ் பண்ணுறது. ஸோ இது ரெண்டு இருக்குது, ரெண்டு மைக்கும் கொடுத்துருக்காங்க, இது வச்சுருவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு டாலர் கான்செப்டில் அவங்க பண்ணியிருக்காங்க. இது வந்து மேக்னெட்டோடு வரும். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறதும் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸில் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதை இப்போதைக்கு ஓரமாக வச்சுருவோம். அண்ட் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கிளிப் கொடுத்துருக்காங்க. இது வந்து நார்மலி நம்ம மைக்கை வந்து காலரில் கிளிப் பண்ணுவோம்ல, அதுக்காக இது வந்து வித் மேக்னெட் தான் வரும். ஏன்னா நம்மளுடைய மைக்லேயும் மேக்னெட் இருக்குது, அதில் அட்டாச் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது இப்போ ஓரம் வச்சுருவோம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு TRS கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த TRS கேபிள் வந்து ஃப்ரம் கேமரா டு ரிசீவர் நம்ம கனெக்ட் பண்ணுறது. அண்ட் டைப் சி USB கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க ஃபார் சார்ஜிங் தி பாக்ஸை, வந்து பாக்ஸை சார்ஜ் பண்ணுறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளோட யூசர் மேனுவல் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்டிக்கர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மைக்கில் வந்து ஹோலிலேண்ட் லோகோ இருக்கும். ஸோ அது உங்களுக்கு தெரிய தேவையில்ல அப்படின்னா இதை வச்சு நீங்கள் வந்து ஹைட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஹோலிலேண்டோடைய அந்த சார்ஜிங் பாக்ஸு. ஃப்ரண்ட்டில் ஹோலிலேண்டுன்னு எழுதியிருக்கு, அவங்க லோகோ டீசெண்டாக போட்டிருக்காங்க. அண்ட் பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா டைப் சி யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உள்ள ஒரு ரிசீவர் அண்ட் 2 மைக் கொடுத்துருக்காங்க, 2 டிரான்ஸ்மிட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ரிசீவர் எடுத்து பார்த்துருவோம். ரொம்ப குட்டியாக அழகாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு 2 லைட் பிளிங்க் ஆகிட்டு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது வந்து மைக் 1 அண்ட் மைக் 2 உடைய கனெக்டிவிட்டி சிம்பிள். ஸோ அதில் கலரை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் மைக் கனெக்ட் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே திருப்பணும் அப்படின்னா டைப் சியில் சார்ஜ் போட்டுக்கலாம், பவர் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம், அண்ட் மோடை மாற்றிக்கலாம். அண்ட் கீழே வந்து சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் சைடில் வந்துட்டு ஒரு TRS கேபிள் கனெக்ட் பண்ணுற, கேமரா கனெக்ட் பண்ணுறதும் இருக்குது. அண்ட் கீழே ஒரு கிளிப்பும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு வால்யூம் டயல் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மைக்கில் இருந்து வர்ற வால்யூம் எவ்வளோ வேணுன்றது ஏற்றுறது இறக்கிறதுக்கு பண்ணிக்கலாம். அண்ட் இதை வந்து இப்படி இவ்வளோ ப்ளேஸ் பண்ணிடுவோம். ஸோ 2 மைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு ஒரு மைக் எடுப்போம் இப்போ கையில். இதோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஸ்மாலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் அண்டு வந்து ஒரு சார்ஜிங் போர்ட்டு அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து மைக்கு. இதுதான் வந்து அந்த மைக்கு. ஸோ இதில் தான் ஆடியோ கேப்சர் ஆகுது. இந்த பட்டனை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ரிசீவர் இந்த மைக் வந்து ஷட் டவுன் ஆகிடும். ஸோ மோட் மாற்றுறதும் அந்த பட்டன் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். அதை பற்றி டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது பின்னாடி ஒரு மேக்னெட் கொடுத்துருக்காங்க, செம்ம பவர்ஃபுல்லான ஒரு மேக்னெட் தான் இது. ஸோ தட் நீங்கள் அதை கீழே விழுன்ற ஒரு பயமே இருக்க தேவையில்லை. அண்ட் இப்போ இதை எடுத்து உள்ளே வச்சிடும். ஸோ தட் இது உள்ளே வச்சிங்க அப்படின்னோடனே இதில் ஒரு லைட் க்ளோ ஆகும். ஸோ இதை உள்ளே வச்சோன்னா சார்ஜ் ஏற ஆரம்பிச்சிடும். ஃப்ரண்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேஸோடைய சார்ஜிங் இண்டிகேஷனும் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டைப் சி அண்டு லைட்னிங் யூஎஸ்பி போர்ட்ஸும் கொடுக்குறாங்க ஃபார் ஃபோன். ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து ஹோலிலேண்ட் லார்க் M2 உடைய அன்பாக்சிங் வீடியோ பார்த்தீங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு இதே மைக்கில் தான் நான் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் அந்த மைக் எங்கே இருக்குன்றதை நான் இப்போ ரிவீல் பண்ணுறேன். ஸோ இந்த செயின் கான்செப்ட், டாலர் கான்செப்ட் தான் வந்துட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. 2 செயினுமே இருக்குது, நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க அன்பாக்சிங்கில். அதில் ஒன்று தான் இது. அண்ட் பாக்ஸ்க்குள்ளே நீங்கள் ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஒரு மைக் இங்கே இருக்குது, ஒரு மைக் இங்கே இருக்குது. அண்ட் இன்னொரு ரிசீவர் வந்து என்னோடய கேமரா மேலே இருக்குது. ஸோ அப்படி தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் இந்த ஹுடி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்பான்சர் பண்ணது ஜோன்ஜே. அவங்களுடைய வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா இந்த ஹுட்டியில் வந்து மொத்தம் 3 கலர்ஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ பிளாக், கிரே அண்ட் பர்பிள் கலர்ஸ். நீங்கள் போய் பார்க்கணும் அப்படின்னா zonej.in வெப்சைட்டில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.